children, welcome to science class. So in last week, up to which topic ma we finished? So we saw the unit number 17. Plant kingdom. In that, what are the topics we saw? Introduction part and algae, then classification of algae pathama, then economic importance of algae. Adu variki paathom. Now today we are going to see the topic is fungi. So here fungi means Tamil la solnona fungi abdingiradha enna poonjaigal abdin solalam. So first we see the fungi. So fungi means here it is a singular solumbod singular la solumbod fungus, plural la solumbod this is a fungi abdin solrom. So this fungi belongs to Thallophyta. See the endha group sendiduma Thallophyta. Its plant body is not differentiated from into root, stem and leaves. அதாவது எப்படி நம்ம ஆல்கேக்கு வந்து இட்ஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் அதாவது ரூட் தனியாக ஸ்டெம் தனியாக லீவ்ஸ் தனியாக அதுக்கு கிடையாது அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ பிளான்ட் இட்ஸ் பிளான்ட் பாடி இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். த பிளான்ட் பாடி இஸ் Body of fungus consists of filament-like structures. என்ன இருக்குமோ அதுக்கு filament-like structures இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஹைபே. நான் உங்களுக்கு இந்த டயக்ராம் காட்டுறேன். அப்படின்னா என்னன்ட்டு. ஸோ அப்போ ஃபங்கை அப்படிங்கிறது ப்ளூரலில் சொல்கிறோம், சிங்குலரில் சொல்லணும்னா ஃபங்கஸ். இட் பிலாங்ஸ் டு Thallophyta. இட்ஸ் பிளான்ட் பாடி இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ அதோட பிளான்ட் பாடி வந்து நம்மளால் ரூட் தனியாக ஸ்டெம் தனியாக லீவ்ஸ் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. So, upon not differentiated into root, stem and leaves. The plant body of fungus consists of filament-like structures called. And the filament mari irukko, adha kodi mari eppadi padandirukkunu solranga. Adhukku per enna hyphae. Several filaments, adhaadhu nariya filaments join aagi. Several hyphae are arranged in the form of network called mycelium. Indha diagram ungalku kaatren eppadi irukkunu. So, several hyphae vandhu sendu arrange aagi. ஒரு ஃபார்ம் ஆஃப் நெட்வொர்க்காக ஃபார்ம் ஆகிருக்கும், அதுக்கு பேர் மைசீலியம் சொல்கிறாங்க. த செல்ஸ் ஆஃப் ஃபங்கை ஆர் மல்டி செல்லுலர் அண்ட் யூகேரியாட்டிக். யூகேரியாட்டிக்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா, 16th லெசனில் மிஸ் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு என்னென்னு. ஸோ இப்போ த செல்ஸ் ஆஃப் ஃபங்கை ஆர் மல்டி செல்லுலர். செல்ஸ் ஆஃப் ஃபங்கை வந்து என்னது மல்டி செல்லுலர் அண்ட் யூகேரியாட்டிக். சம் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கை லைக் அதாவது சில ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கை வந்து ஈஸ்ட் இருக்குது அது வந்து யூனிசெல்லுலரில் இருக்கும் அண்ட் யூகேரியோட்டிக் தான் அதுவும். அப்புறம் செல்வால் ஆஃப் ஃபங்கை ஃபங்கையில் வந்துட்டு செல்வால் அதாவது வெளிப்புற சுவர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபங்கை அந்த பூஞ்சைகள் மேலே வெளியில் இருக்கக்கூடிய அந்த செல்வால்க்கு பேர் என்னென்னா இஸ் மேடப் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸால் மேடாக இருக்குது. அதுக்கு பேர் சிட்டீன். அதுக்கு பேர் என்னம்மா சிட்டீன். ஸோ இப்போ நம்ம இந்த பேராகிராஃபில் என்ன பார்த்தோம், ஃபங்கைனா என்னென்னு பார்த்தோம். சிங்குலரில் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்கிறோம், ப்ளூரலில் ஃபங்கை. இட் பிலாங்ஸ் டு Thallophyta group. இட்ஸ் பிளான்ட் பாடி இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். இதோட பிளான்ட் பாடி நம்மளால் ரூட், ஸ்டெம், லீவ்ஸும் பிரிக்க முடியாது. இந்த பிளான்ட் பாடி ஆஃப் ஃபங்கஸ் கன்சிஸ் ஆஃப் ஃபிலமெண்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் ஹைஃபே. செவரல் ஹைஃபே ஆர் அரேஞ்ச்டு இன் த ஃபார்ம் ஆஃப் நெட்வொர்க் கால் மைசீலியம். தென் த செல்ஸ் ஆஃப் ஃபங்கை ஆர் மல்டி செல்லுலர் அண்ட் யூகேரியாட்டிக். அந்த ஃபங்கையோட மல்டி செல்லுலரில் இருக்கக்கூடிய இது வந்துட்டு சில ஃபங்கைஸ் வந்து மல்டி செல்லரில் இருக்கும். அதாவது மைசீலியம் வந்து மல்டி செல்லர் ஃபங்கைங்கிறாங்க, அது வந்து யூகேரியாட்டிக். இன்னும் சில ஸ்பீஷஸ் வந்து யூனிசெல்லுலர் ஃபங்கையாகவும் இருக்கும். சம் ஸ்பீஷஸ் ஆஃப் ஃபங்கை லைக் ஈஸ்ட் ஆர் யூனிசெல்லுலர் அண்ட் யூகேரியாட்டிக். செல்வால் ஆஃப் ஃபங்கை இஸ் மேடப் ஆஃப் அதாவது ஃபங்கையோட செல்வால் வந்து எதால் உருவாயிருக்குன்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸால் உருவாயிருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா சிட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ். அதாவது ஃபங்கையில் வந்துட்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ் என்ன ரிசர்வ் ஆகிருக்கும் சேவ் ஆகிருக்கும் அப்படின்னா த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் ஃபங்கை ஆர் கிளைக்கோஜன் அண்ட் ஆயில். கிளைக்கோஜன் அண்ட் ஆயில் தே ஹாவ் நோ ஸ்டார்ச் பிகாஸ் தே ஹாவ் நோ குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ். அதுக்கு வந்துட்டு ஸ்டார்ச் கிடையாது. ஏன் அப்படின்னா அதில் வந்துட்டு குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் கிடையாது. அப்போ இதோட ரிசர்வ் ஃபுட் என்னது கிளைக்கோஜன் அண்ட் ஆயில் தான் அதோட ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். எதனால் இது வந்து ஆயிலும் கிளைக்கோஜனும் இருக்குது அப்படின்னா பிகாஸ் தே டு நாட் ஹாவ் அ ஸ்டார்ச் தே ஹாவ் நோ ஸ்டார்ச் பிகாஸ் ஏன் அந்த ஸ்டார்ச்சும் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்லை அப்படின்னா பிகாஸ் இட் டஸ் நாட் ஹாவ் அ குளோரோஃபில். தே ஹாவ் நோ குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் அதில் கிடையாது. ஸோ தே ஆர் ஹெட்ரோட்ரோப்ஸ். குளோரோஃபில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா.
அப்போ இதுக்கு வந்துட்டு குளோரோஃபில் பிக்மெண்ட் கிடையாது, அந்த பச்சையம் பசுமை தன்மை இதுக்கு கிடையாது, எதுக்கு ஃபங்கைக்கு. ஸோ அப்போ அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் இல்லாததுனால அதால் ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அப்போ அதில் ரிசர்வ் ஆகிருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம் என்னது, கிளைக்கோஜினோ ஆயிலும் தான். இப்போ அதனால் ஃபங்கை வந்து என்னென்னு சொல்கிறோம், ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹெட்ரோட்ரோப்ஸ் ஆர் ஆஃப் த்ரீ டைப்ஸ், ஹெட்ரோட்ரோப்ஸ் வந்துட்டு த்ரீ டைப்ஸு. அப்போ அதோடய ஃபுட்டை வந்து எப்படி எது ப்ரிப்பேர் பண்ணிக்குது. இப்போ ஆட்டோட்ரோப்னா க்ரீன் பிக்மெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஸோ டியூரிங் சன்லைட், அதாவது யூசிங் தி சன்லைட் இட் ப்ரிப்பேர் இட்ஸ் ஓன் ஃபுட் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆட்டோட்ரோப்பில். ஆனால் ஹெட்ரோட்ரோப்ஸ் வந்து பிற உயிரை சார்ந்து வாழக்கூடியது அப்படின்னு அர்த்தம். பிற அதாவது ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதாவது பிற உயிர்களை சார்ந்து வாழக்கூடியது தான் வந்துட்டு நம்ம ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து ஹெட்ரோட்ரோப்ஸ் ஆர் ஆஃப் த்ரீ டைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நேம்லி பாராசைட்ஸ், பாராசைட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா சில ஃபங்கை வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் மேலே வாழக்கூடியது, அதாவது சில உயிருள்ள பொருட்கள் மேலே, உயிர் வாழக்கூடிய பொருள் உயிருள்ள லிவிங் ஆர்கானிசம்ஸ் மேலே இருந்துட்டு அதுக்கு தேவையான உணவை வந்து அது எடுத்துக்குது, அதோட நரிஷ்மெண்ட் நியூட்ரியன்ஸ் எல்லாம் அந்த லிவிங் ஆர்கானிசம்லேருந்து எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் பாராசைட்ஸ். சாப்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அதாவது இறந்து போன உடல்கள் மேலே, நான் லிவிங் சொல்ல முடியாது, இறந்து போன உடல்கள் மேலே இருக்குது இல்லை நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கக்கூடிய அதிலிருந்து நம்ம ஃபுட்டை வந்து எடுத்துச்சு அப்படின்னா, நரிஷ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கு பேர் சாப்ரோஃபைட்ஸ். சிம்பியான்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதாவது ஒன்றுக்கு ஒன்று வந்துட்டு அதாவது ஒன்று இன்னொன்றில் வாழும். ஃபங்கை வந்து ஆல்கேவோட நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா, லாஸ்ட் வீக்கில் எடுத்த டாப்பிக்கில் இருக்கும். ஃபங்கை வந்து ஆல்கே கூட மிங்கிள் ஆகி ஆல்கேயும் ஃபங்கையும் சேர்ந்து வந்துட்டு இணைந்து அதோடய உணவை வந்து எடுத்துக்குது. சிம்பியான்ஸ் அப்படிங்கும்போது ரெண்டுக்கு ஒன்றோட ஒன்று ரிலேட்டிவாக இருக்கும் அண்ட் பெனிஃபிஷியலாகவும் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று பெனிஃபிட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஸோ இப்போ ஹெட்ரோட்ரோப்ஸ் ஆர் ஆஃப் த்ரீ டைப்ஸ் பார்த்தோம், நேம்லி பாராசைட்ஸ், சாப்ரோஃபைட்ஸ் அண்ட் சிம்பியான்ஸ். இப்போ அது என்னென்னு பார்க்கலாம். சம் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃபங்கஸ் லிவிங் ஆஸ் பாராசைட்ஸ், சில ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கஸ் வந்து பாராசைட்ஸாக இருக்கும். இப்போ பாராசைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் நம்ம, இட் லிவிங் இன் அ லிவிங் ஆர்கானிசம்ஸ், இட் டேக்ஸ் அ ஃபுட், அதை தான் கொடுத்துருக்காங்க பாருங்க, தே அப்சார்ப் ஃபுட் ஃப்ரம் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் அ ஸ்பெஷல் ரூட் கால்ட் ஹஸ்டோரியா. அந்த ரூட்டுக்கு பேர் என்னது, ஹஸ்டோரியா. அந்த ரூட் அது மேலே படர ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து அதுக்கு தேவையான உணவை வந்து அதை அப்சார்ப் பண்ணிக்குது. எக்ஸாம்பிள் செர்கோஸ்போரா பெர்சோனட்டா, அதாவது இது வந்து ஒரு பீனட், அதாவது வேர்க்கடலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதோட பயாலஜிக்கல் நேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ கிரவுண்ட் நட், அதை தான் சொல்கிறாங்க. சம் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃபங்கஸ் லிவ் ஆன் பேஸ் பாராசைட்ஸாக இருக்குது, சில ஃபங்கஸ் வந்து பாராசைட்ஸாக இருக்குது அப்படின்னா என்னென்னா தே அப்சார்ப் ஃபுட் ஃப்ரம் த லிவிங் ஆர்கானிசம்ஸ், உயிருள்ள பொருட்கள் இருந்து அதோடய ஃபுட்டை வந்து உறிஞ்சி எடுத்துக்குது வித் த ஹெல்ப் ஆஃப், அது எப்படி எடுத்துக்குது உறிஞ்சி எடுத்துக்குதுன்னா ஸ்பெஷல் ரூட் அதில் இருக்கும், அந்த ஃபங்கஸில் ஸ்பெஷல் ரூட் இருக்கும், அதுக்கு பேர் அந்த ரூட்டுக்கு பேர் ஹஸ்டோரியா அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா செர்கோஸ்போரா அண்ட் பெர்சோன், செர்கோஸ்போரா பெர்சோனட்டா, இட் அஃபெக்ட்ஸ் கிரவுண்ட்நட் பிளான்ட்ஸ் அண்ட் காஸ் டிக்கா டிசீஸ், அதாவது அந்த கிரவுண்ட்நட் பிளான்ட்டில் வேர்க்கடலை செடியில் வந்துட்டு என்ன டிசீஸை உருவாக்குன்னா டிக்கா டிசீஸை உருவாக்குது. இதுதாம்மா த பிரான்ச் ஆஃப் ஸ்டடி ஆஃப் ஃபங்கஸ் இஸ் கால்ட் ஆஸ் மைக்காலஜி, ஃபங்கஸ் பற்றின ஸ்டடிக்கு பேர் என்னென்னா அந்த பிரான்ச்சுக்கு பேர் மைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புரிஞ்சுதுங்களா என்னென்ன ஃபங்கஸ் தான் என்னென்னு பார்த்தோம், அதில் வந்து என்ன அவுட்டர் லேயர் இருக்கும், என்ன செல்வாலால் கவர் ஆகிருக்கும், ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் என்னது சிட்டின், அதாவது ஹைப்பே அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஃபிலமெண்ட் கொடி போல் படர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க, ஃபிலமெண்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸால் ஆனது ஹைப்பே, அந்த ஹைப்பே எல்லாம் சேர்ந்து ஒரு நெட்ஒர்க் மாதிரி ஃபார்ம் ஆகிறதா மைசீலியம். இது வந்து இந்த ஃபங்கை வந்துட்டு அதாவது எந்த ஃபங்கை இதில் மைசீலியம்ங்கிற ஃபங்கை வந்துட்டு மல்டி செல்லர் அண்ட் யூகேரியாட்டிக், இதிலே வந்துட்டு யூனிசெல்லர் ஆர்கானிசமும் இருக்குது, அது வந்து என்னென்னா ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் செல்வாலால் கவர் ஆகிருக்கும், ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அது சிட்டிங். அடுத்து இதோட ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் என்னவாக இருக்கும், கிளைக்கோஜன் அண்ட் ஆயில். ஏன் கிளைக்கோஜனும் ஆயிலும் தான் இதில் சேவ் ஆகிருக்கு அப்படின்னா பிகாஸ் இட் டஸ் நாட் ஹாவ் ஸ்டார்ச், அதால் ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதில் வந்து குளோரோஃபில்ங்கிற பிக்மெண்ட் கிடையாது. அது குளோரோஃபில்ங்கிற பிக்மெண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து சன்லைட் மூலமாக அதோடய உணவை அதுவாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும், அதுக்கு பேர் ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஃபங்கையால் அதோட ஃபுட்டை வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது, ஏன் அப்படின்னா அதில் வந்துட்டு ஸ்டார்ச் அதாவது குளோரோஃபில்ங்கிற பிக்மெண்ட் கிடையாது, அதனால் அது ஸ்டார்ச் இல்லை. ஸோ அது வந்து என்ன ஃபுட்டை தான் ரிசர்வ் பண்ணி வைக்கும், கிளைக்கோஜனும் ஆயிலும். ஸோ தே ஆர் ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு பேர் ஹெட்ரோட்ரோப்ஸ். ஹெட்ரோட்ரோப்ஸில் த்ரீ நேம்ஸ் இருக்குது, பாராசைட்ஸ், சாப்ரோஃபைட்ஸ் அண்ட் சிம்பியான்ஸ்.
பாராசைட்ஸ் அப்படிங்கும்போது இட் லிவிங் அதாவது அஸ்டோரியாங்கிற ரூட் மூலமாக இந்த ஃபங்கை வந்து அஸ்டோரியாங்கிற ரூட் இருக்கும் அந்த ரூட் மூலமாக என்ன பண்ணோம் அப்படின்னா பிற உயிருள்ள பொருட்கள் மேலே அந்த ரூட்டை போட்டுச்சு அப்படின்னா அதிலிருந்து ஃபுட்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்குது. அதுதான் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. செர்கோஸ்போரா பெசோனட்டா அதாவது என்னென்னா கிரவுண்ட்நட் பிளான்ட் அதில் வந்து என்ன டிசீஸை உருவாக்குதுன்னா டிக்கா டிசீஸை உருவாக்குது. பிரான்ச் ஆஃப் ஸ்டடி ஆஃப் ஃபங்கஸ்க்கு பேர் மைக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இதுதாம்மா அந்த டிக்கா டிசீஸ். இங்கே பாருங்கள் அந்த கிரவுண்ட்நட் சீடு இது வந்து இது பார்த்திங்கன்னா இந்த செடியை பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது பார்த்திங்களா. கிரவுண்ட்நட் சீடு இருக்குது. இந்த டயக்ராமில் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிம்டம்ஸ் அப்படின்ட்டு. டயக்ராம் ஷோயிங் டிக்கா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட் ஏர்லி இன்ஃபெக்ஷன். அந்த ஏரோ மார்க் கொடுத்து கொடுத்துருக்காங்க. ஏர்லி இன்ஃபெக்ஷன்னா முன்னாடியே எப்படி ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரௌன் ஸ்பாட் வித் எல்லோ ஹேலோ அப்பியர்ஸ் ஆன் த லீஃப். அந்த லீஃபில் வந்து என்னவாயிருக்கு பாருங்கள் ப்ரௌன் ஸ்பாட் இருக்குமா அதை சுற்றி ஒரு எல்லோ ஹேலோ இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்பியர்ஸ் ஆன் த லீஃப் அது வந்து இனிஷியலாக இருக்கக்கூடியது. அடுத்தது லேட் இன்ஃபெக்ஷன் அதை நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அது என்னவாக மாறிடுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிளாக் ஸ்பாட்டாக மாறிடுது. பிளாக் ஸ்பாட் அப்பியர்ஸ் ஆன் த லீஃப். அடுத்தது லேட் லீவ் ஸ்பாட் இன்ஃபெக்ஷன். இன்னும் லேட்டாக நம்ம லேட் இன்ஃபெக்ஷனாக என்னென்னு பாருங்கள். லேட் லீவ் ஸ்பாட் இன்ஃபெக்ஷன் இன் ஸ்டெம் ஸ்டெம்மில் கூட வந்துட்டு பிளாக் ஸ்பாட் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிரவுண்ட்நட் அதாவது நம்ம வேர்க்கடலையில் கூட என்னவாயிருந்தான் லேட் லீவ் ஸ்பாட் இன்ஃபெக்ஷன் இன் சீட்ஸ் அண்ட் ஷெல் ஆஃப் கிரவுண்ட்நட். அந்த ஓட்டில் அந்த வேர்க்கடலையோட ஓட்லையும் அந்த சீட்ஸ் கடலையில் கூட அது வந்துட்டு அந்த டிக்கா டிசீஸ் அதோடய விளைவுகளை ஏற்படுத்தும். இதுதான் ஃபங்கையால் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள். இதான் வந்து பாராசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. பாராசைட்ஸ் அப்படின்னா என்னென்னு சொன்னோம் தட் ஃபங்கை இட் லிவிங் ஆன லிவிங் ஆர்கானிசம்ஸில் இருந்துட்டு அதோட ஃபுட்டை வந்து அது அப்சார்ப் பண்ணிக்குது. அடுத்த டயக்ராம் பாருங்கள். இதுதான் வந்து டிக்கா டிசீஸ் லீஃப் இன்ஃபெக்டட் லீஃப் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இப்போ அதுதான் வந்துட்டு டிக்கா டிசீஸ் இந்த கிரவுண்ட்நட் லீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு அஸ்டோரியா ரூட்ஸ் இப்போ சொன்னேன் இல்லைங்களா. இதுதான் வந்து அஸ்டோரியா ரூட்ஸ் டே அக்கா இந்த மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அஸ்டோரியல் ரூட்ஸ் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள் வேறு ஒரு செடி வேறு ஒரு பூ ஆனால் இந்த ரூட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ரூட் வந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ரூட் வந்து அப்படியே மடங்கி வேறு ஒரு செடியிலேருந்து அதோடய ஃபுட்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்குது அதோட நரிஷ்மெண்ட்டுக்காக. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க தே அக்கர் இன் பாராசைட்டிக் பிளான்ட்ஸ் த ரூட்ஸ் பெனட்ரேட் த ஹோஸ்ட் ஹோஸ்ட்னால் எதில் வாழணுமோ அது அண்ட் வித்ட்ரா வாட்டர் அதுலேருந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. வித்ட்ரா வாட்டர் நரிஷ்மெண்ட் ஆர் போத் நரிஷ்மெண்ட்னா அதுக்கு தேவையான உணவுன்னு சொல்கிறாங்க. ஸோ தே அக்கர் இன் பாராசைட்டிக் பிளான்ட்ஸ் த ரூட்ஸ் பெனட்ரேட் த ஹோஸ்ட் அண்ட் வித்ட்ரா வாட்டர் நரிஷ்மெண்ட் ஆர் போத் இதுதான் வந்து ஹஸ்டோரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிருச்சாமா? இப்போ அடுத்தது இதுதான்மா ஹைப்பே நம்ம சொன்னோம் இல்லையா. நான் சொன்னேன் இல்லைங்களா ஹைப்பே அண்ட் மைசீலியம் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ ஃபங்கையில். ஸோ இந்த பாருங்கள் இந்த ஹைப்பே அப்படிங்கிறது இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா இந்த பார்ட் அதாவது ஒரு ஸ்மால் ஃபிலமெண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் ஆஸ் ஹைப்பே. அப்போ மொத்த ஹைப்பே அதாவது ஒரு நெட்ஒர்க் மாதிரி ஃபார்ம் ஆகிறது எல்லா ஹைஃபேவும் சேர்ந்து ஒரு நெட்ஒர்க் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் மைசீலியம். ஸோ அதை தான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸாம்பிள் அந்த மஷ்ரூம் சொல்கிறோம்ல அதாவது காளான் அதுதான் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறோம். மழை பெஞ்சா அப்படின்னா திடீர்னு ஒரு காளான் முளைச்சிருக்கும் அந்த இடத்துல ஈரமான பதத்தில் போய் பார்த்தோன்னா அதுதான் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபிலமெண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் சிங்கிள் ஃபிலமெண்ட் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஹைஃபே. நெக்ஸ்ட் ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த ஸ்பாட்டில் ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட்டு மொத்த ஹைப்பேவும் ஒரு நெட்ஒர்க்காக ஃபார்ம் ஆகி ஒரு ஒரு மஷ்ரூமை உருவாக்கியிருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் என்னது மைசீலியம். புரிஞ்சிச்சிங்களா? மழை காலங்களில் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இந்த டயக்ராமில் பாருங்கள் தெரியுது உங்களுக்கு அப்படியே வெள்ளையாக காளான் பூத்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இதெல்லாம் வந்து காளான் அதுதான் வந்துட்டு மஷ்ரூம் இதுதான் ஹைப்பேன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரை தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க ஹைப்பே. நெக்ஸ்ட்டு அது அந்த ஹைப்பே எல்லாம் சேர்ந்து ஒரு நெட்ஒர்க்காக ஃபார்ம் ஆகிருக்கிறதுக்கு பேர் தான் மைசீலியம். இப்போ புரிஞ்சுதுங்களாம்மா இது வரைக்கும் பார்த்தது என்னென்னு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த டயக்ராம் அந்த டிக்கா டிசீஸ் மைக்காலஜி வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லைங்களா. இதுதான் அடுத்து நெக்ஸ்ட்டு பேஜு. டிக்கா டிசீஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். டிக்கா டிசீஸ் இன் கிரவுண்ட்நட் லீவ்ஸ். அடுத்தது சம் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கை லிவ் ஆஸ் ஆப்ரோஃபைட்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி கிரவுண்ட்நட் டிக்கா டிசீஸ் தான் உங்களுக்கு ஞாபகத்தில் என்ன வரும் பாராசைட்ஸ் அதாவது ஃபங்கை லிவ் ஆன் லிவிங் ஆர்கானிசம்ஸ்னால் அது பாராசைட்ஸ். இதுவே வந்துட்டு டெட் அதாவது இறந்து போன உடல்கள் மேலேயும் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர் அதாவது அழிஞ்சு சிதஞ்சு போகிற
உடல் மேலேயோ போயிட்டு சிதஞ்சு போன பொருள் மேலேயோ போய் தனக்கு தேவையான உணவை வந்து எடுத்துக்குது அப்படின்னா அதுதான் வந்து ரைசோபஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இட்ஸ் அ டைப் ஆஃப் சாப்ரோஃபைட்ஸ். ஸோ சம் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கை லிவ் ஆஸ் சாப்ரோஃபைட்ஸ், சில ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கை வந்து சாப்ரோஃபைட்ஸாகவும் வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. தே க்ரோ அப்பான் த டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர்ஸ். எதில் அது வளருது? தே க்ரோ அப்பான் டெட் அண்ட் இறந்து போன உடல்கள் மேலே, இறந்து போன பொருட்கள் மேலே. அண்ட் டீகேயிங்னா சிதஞ்சு போகக்கூடிய ஆர்கானிக் மேட்டர், அதில் அண்ட் கெட் ஃபுட் ஃப்ரம் தெம், அதிலிருந்து உணவை எடுத்துக்குது. இதான் வந்து ரைசோபஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிச்சிங்களா? அப்போ சாப்ரோஃபைட்ஸ்னால் என்னது? தே க்ரோ அப்பான் அந்த டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர்ஸ் அண்ட் கெட் ஃபுட் ஃப்ரம் தெம், அதுலேருந்து ஃபுட்டை எடுத்துக்குது. எக்ஸாம்பிள் ரைசோபஸ். அடுத்தது சம் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கை ஆர் லிவிங் வித் ஆல்கே அண்ட் மியூச்சுவலி பெனிஃபிட்டட். அது ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு லிச் அண்ட் டயக்ராம் காமிச்சிருப்பேன் நான். அது சில ஸ்பீசிஸ் வந்து லிவ் ரெண்டு வந்து ஆல்கேவும் ஃபங்கையும் மியூச்சுவலினா என்னது? ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இணைஞ்சு செயல்படுது, அதுதான் சிம்பியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் மியூச்சுவலி பெனிஃபிட்டட். ஆல்கேனால் ஃபங்கைக்கும் பெனிஃபிட் தான், ஃபங்கைனால் ஆல்கேக்கும் பெனிஃபிட் தான். எக்ஸாம்பிள் லிச்சன். சம் ஆஃப் தெம் லிவ் சிம்பியோட்டிக்கலி வித் ஹையர் பிளான்ட்ஸ் இன் தேர் ரூட்ஸ் கால்ட் மைக்காரிசே. சில பிளான்ட்ஸ் வந்துட்டு சம் ஆஃப் தெம் அதில் சில ஃபங்கை கூட சிம்பியோட்டிக்கலாக இருக்கும், ஹையர் பிளான்ட்ஸில் கூட போய் வாழும்னு சொல்கிறாங்க. அந்த ஹையர் பிளான்ட்ஸில் இந்த ரூட்ஸில் இருக்கக்கூடியது எக்ஸாம்பிள் மைக்காரிசே அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இந்த ரைசோபஸ்க்கு உள்ள டயக்ராம் தான் இந்த இதில் பார்க்குறோம். இதை பாருங்கள், ரைசோபஸ் ஸ்டோலோனிஃபர், அதாவது ப்ரெட்டு. நம்ம ப்ரெட்டில் வந்துட்டு ப்ரெட்டை வந்து அப்படியே நம்ம ஓப்பனில் வந்துட்டு லைட்டாக ப்ரெட், அந்த ப்ரெட்டு மேலே லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை ஒரு 4 டேஸ்க்கு நம்ம அதை ஓப்பனே பண்ணல, ஒரு இருட்டான இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு அந்த ஹாட் பாக்ஸ்க்குள்ளே அப்படி அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா, அது 4 நாள் கழித்து நம்ம பார்க்கும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அது மேலே அப்படியே பூஞ்சை அப்படியே ஒரு மாதிரி படர்ந்துருக்கும், ஒயிட் கலர்லாம் இல்லைனா இந்த மாதிரி பூஞ்சைகள் படர்ந்துருக்கும். இதுதான் வந்துட்டு இதை ஸ்போர்ஸ் மூலமாக இது ரீப்ரொடியூஸ் பண்ணுது. இதுக்கு தான் ரைசோபஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட டயக்ராம் அதோட பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்குமா? 0.2 மில்லிமீட்டர். இந்த அந்த வேர் அந்த ரூட்டுக்கு பேர் என்ன? ஸ்டோலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வரக்கூடிய அந்த கிளைகளுக்கு பேர் ரைசாய்டுன்னு சொல்கிறாங்கம்மா. அடுத்தது இதுக்கு பேர் என்னது? ஸ்போரான்ஜியோ ஃபோர்ஸ். அதாவது ஸ்போர்ஸ் மூலமாக அது ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. வெடித்து செதறும்போது அந்த ஸ்போர்ஸ் வந்து மறுபடியும் அதிகமான ஃபங்கஸ் அந்த ரைசோபஸை வந்துட்டு உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த டயக்ராம் பார்த்துட்டிங்களா? கிளியராக இருக்கீங்களா? ரைசோபஸ் இந்த ரைசோபஸ்ங்கிறது என்னது? சாப்ரோஃபைட்ஸ். இதை தான் நம்ம பார்த்தோம். அடுத்ததும் பார்த்துட்டோம். சிம்பியான்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஒன்றுக்கு ஒன்று பெனிஃபிஷியலாக இருக்கிறது தான் சிம்பியான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை. ஸோ ஃபங்கை ஆர் கிளாஸிஃபைட் இன் டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஸ் கிவன் பிலோ. ஃபங்கை, மிக்ஸோமைசீட்ஸ், யூமைசீட்ஸ். மிக்ஸோமைசீட்ஸ் அண்ட் யூமைசீட்ஸ். கிளாஸ் 1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைகோமைசீட்ஸ், கிளாஸ் 2ல ஆஸ்கோமைசீட்ஸ், கிளாஸ் 3ல பேசிடோமைசீட்ஸ், கிளாஸ் 4ல டியூட்ரோமைசீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை அப்படின்னு பார்க்கும்போது, ஃபங்கை ஆல்சோ ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ். ஃபங்கை கூட நமக்கு நிறைய வேஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை ஆர் கிவன் பிலோ. இங்கே கொடுத்துருக்காங்கம்மா நமக்கு ஆன்டிபயோட்டிக். இது ஆல்ரெடி நம்ம 16th lesson பார்த்துருப்போம். ஆன்டிபயோட்டிக்னால் என்னன்ட்டு, அதாவது இதை கொடுக்கும்போது நிறைய டிசீஸ்லேருந்து இது பாதுகாக்கப்படுது, நிறைய டிசீஸ்லேருந்து நம்ம பாதுகாக்கப்படுறோம். ஸோ பெனிசிலின், இது வந்து ஒரு ஃபங்கையிலேருந்து எடுக்கப்பட்டது. பெனிசிலியம் நொட்டேட்டம்ங்கிற ஃபங்கையிலேருந்து இந்த பென்சிலுங்கிற ஆன்டிபயோட்டிக் எடுத்திருக்காங்க. அண்ட் செஃபலோஸ்போரின், விச் கியூர் டிஃப்ரெண்ட் டிசீசஸ் ஆர் ஆப்டைன் ஃப்ரம் ஃபங்கை. ஸோ நமக்கு உருவாகக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் டிசீசஸ்லேருந்து க்யூர் பண்ணுறது இந்த பெனிசிலின்கிற ஆன்டிபயோட்டிக் தான். அந்த பெனிசிலின்கிற ஆன்டிபயோட்டிக் எதுலேருந்து எடுக்கப்பட்டது? பெனிசிலியம் நொட்டேட்டம்ங்கிற ஃபங்கையிலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின், பெனிசிலியம் நொட்டேட்டம் அண்ட் செஃபலோஸ்போரின்ங்கிற ஃபங்கையிலேருந்து எடுக்கப்பட்டது, விச் க்யூர் டிஃப்ரெண்ட் டிசீசஸ் ஆர் ஆப்டைன் ஃப்ரம் ஃபங்கை. ஃபங்கையிலேருந்து உருவாகக்கூடிய டிசீஸ்க்கே இது ஆன்டிபயோட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்கையால் உருவாகக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் டிசீஸஸ்க்கு இந்த பென்சிலின் அண்ட் செஃபலோஸ்போரின்ங்கிற ஆன்டிபயோட்டிக் நமக்கு க்யூர் பண்ணுது. இந்த ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணோன்னா இது நமக்கு க்யூர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மஷ்ரூம். நமக்கு நல்லாவே தெரியும் மஷ்ரூம்ங்கிறது என்ன ஃபுட்டு, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு. அது வந்துட்டு என்னது என்னென்னா, மஷ்ரூம் கண்டெயின்ஸ் ரிச் ப்ரோட்டீன் அண்ட் மினரல்ஸ். மஷ்ரூமில் வந்துட்டு
நிறைய ப்ரோட்டீன்ஸும் மினரல்ஸும் இருக்குது. த மோஸ்ட் காமன் எடிபிள் மஷ்ரூம், நம்ம சாப்பிடக்கூடிய மஷ்ரூம் பேர் என்னென்னா அகாரிகஸ். பட்டன் மஷ்ரூம் அதுக்கு பேர் என்னமா சொல்கிறாங்க, அகாரிகஸ் பட்டன் மஷ்ரூம். அதில் என்னமா இருக்குது, ரிச் எடிபிளாக இருக்குது, என்னென்னா ப்ரோட்டீன் அண்ட் மினரல்ஸ் அதிக அளவில் இருக்குது. அடுத்தது விட்டமின்ஸ். ஸோ விட்டமின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபங்கஸ் லைக் ஆஸ்பியா கோஸ்பி அண்ட் எரிமோத்திசியம் கோஸ்பி ஆர் யூஸ்ட் டு ப்ரொடியூஸ் விட்டமின் பி டு ரிபோஃப்ளாவின். அடுத்தது லாஸ்ட்டாக ஆல்கஹால். ஸோ விட்டமின்ஸில் பார்க்கும்போது ஃபங்கஸ் லைக் ஆஸ்பியா கோஸ்பி அண்ட் எரிமோத்திசியம் கோஸ்பி ஆர் யூஸ்ட் டு ப்ரொடியூஸ் விட்டமின் பி டு ரிபோஃப்ளாவின். அந்த டயக்ராமை இப்போ பார்க்கலாமா? தென் லாஸ்ட் டாபிக் இஸ் ஆல்கஹால், அதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ இதுதான்மா ஆஸ்பியா கோஸ்பி. இது வந்துட்டு என்ன அப்படின்னா, இதில் வந்து விட்டமின் பி டூ எடுக்கலாம். இது இஸ் அ ஃபங்கை. ஸோ இந்த ஃபங்கையிலேருந்து நம்ம என்ன விட்டமின் பி டூ ரிச் விட்டமின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்க்கறதுக்கும் பாருங்களேன், அது காளான் மாதிரி இருக்குது, அது மஷ்ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நம்ம உண்ணக்கூடிய மஷ்ரூம் வந்து என்னது, அகாரிகஸ் பட்டன் மஷ்ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த லாஸ்ட் டாபிக் அது ரிபோஃப்ளாவின், விட்டமின் பி டூ ரிபோஃப்ளாவின் அதுலேருந்து எடுக்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து ஆல்கஹால். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஈஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறது, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஆல்கஹால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது இப்போ இந்த கரும்பு ஆலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கரும்பு சர்க்கரை அதாவது ஆலை கரும்பு எடுத்துகிட்டு அதுலேருந்து சர்க்கரை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த சர்க்கரையை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு அதில் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விடுறதா வந்து மொலாசஸ், சுகர் மொலாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுகர் மொலாசஸில் அந்த ப்ராசஸ் நிறைய ப்ராசஸ்லாம் பண்ணி அதில் ஈஸ்ட் போடும்போது அந்த ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த என்சைம் சுரப்பிகள்னு சொல்லுவாங்க, இன்வெர்டேஸ் அண்ட் ஜைமேஸ், அந்த மொலாசஸை வந்துட்டு ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இது வந்துட்டு இட் இஸ் அண்ட் எக்கனாமிக் யூஸ் ஆஃப், நமக்கு ஒரு யூசஸ் ஆஃப் ஃபங்கைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்கஹாலில் அதை தான் சொல்கிறாங்க, ஃபங்கஸ் லைக் ஈஸ்ட் கண்டெய்ன் என்சைம்ஸ் இன்வெர்டேஸ் அண்ட் ஜைமேஸ் விச் ஃபர்மெண்ட் த சுகர் மொலாசஸ் இன்டு ஆல்கஹால். ஆல்கஹாலை நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குதுமா. ஸோ ஓகே சில்ட்ரன், இது வரைக்கும் எடுத்த டாபிக் எல்லாம் கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஃபங்கஸோட யூசஸ் வரைக்கும் நம்ம பார்த்தோம், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை பார்த்தோம், தென் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை வரைக்கும் பார்த்தோம்மா. ஸோ தேங்க்யூ சில்ட்ரன், நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபங்கையோட எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.